அன்பான நண்பர்களே, Dear friends, நான் ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே பிறந்து வளர்ந்தேன். I was born and brought up in a Christian family. என்னுடைய பெற்றோர் மிக அன்பானவர்கள், அதே நேரத்திலே கண்டிப்பானவர்கள். My parents were loving, but at the same time they were strict. ஆண்டவருடைய காரியத்திலே எங்களை நேர்த்தியாக எங்களை இருவரும் வழி நடத்தினார்கள். They led us in the way of the Lord in a very good way. நான் பள்ளி பருவத்திலே நானும் என்னுடைய தங்கைமார்களும் வளர்ந்து வரும்போது Me and my siblings in our school days எங்கள் தகப்பனாரிடத்திலே நாங்கள் வசனங்களை நாங்கள் போய் ஒப்புவிக்க வேண்டும். We need to recite verses to my dad. மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டும். We need to memorize and recite to him. இந்த வசனத்தை படிச்சிட்டு வா அப்படினு சொல்லுவாங்க. அடுத்த நாள் படிச்சிட்டு போகாட்டா எங்களை கொஞ்சம் கடுமையா நடத்துவாங்க. சில வேளையில மண்டையில குட்டிடுவாங்க. And he will give a portion and will say, tomorrow you need to recite. If you fail, even knock our head. அது வந்து வேதனையா இருக்கும். And it will be painful. ஆனாலும் நாங்க அதை எடுத்து படிச்சோம். But still, we took it up and we memorized. அந்த நேரத்துல அது வேதனையா தான் இருந்தது. In those times, it was a painful experience. ஆனா அதே வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்க ஆரம்பிச்சது. But the same verses started giving fruit in my life. நம்ம வாழ்க்கையில சில பேர் சில காரியங்களை செய்யிறதுக்கு ஏன் கடவுள் கூட சில காரியங்களை செய்யிறதுக்கு கட்டாயப்படுத்துவார். Sometimes some people or even God could force us to do certain things. கட்டாயப்படுத்துற அந்த இடத்துல எங்க அன்பு இருக்குதோ அங்க கட்டாயப்படுத்துகிறதும் இருக்கும். Wherever the love is, there compulsion will also be there. ஆனா இதுல நடந்தது என்ன தெரியுமா? Do you know what happened? கலாத்தியர் 3:24 சொல்லுது. Galatians chapter 3:24 says, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. The law was a guardian until Christ came that we might be justified by faith. என்னுடைய தகப்பனார் என்ன கடினமா சில வேளையில நடத்தியிருக்காங்க. My father had led me in a hard way. சில ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் சில போதகர்கள் என்ன கண்டிப்பா நடத்தியிருக்காங்க. Some Sunday school teachers have led me strictly. அது என்னது? நியாயப்பிரமாணம். It is a law. நியாயப்பிரமாணம் கொஞ்சம் கஷ்டம் கசப்பா இருக்கும். And the law is little hard and it will be bitter. ஆனா நியாயப்பிரமாணம் எங்க நடத்துது? கிருபையாகிய இயேசுவின் இடத்துல உங்களையும் என்னையும் கொண்டு வந்து விட்டுருது. But the law was leading me to Christ. இன்னைக்கு யோசித்து பாருங்க, எங்க வீட்டுல எங்க அப்பா சில பேர் சொல்லுவாங்க, நான் வசனம் படிக்கலனா மனப்பாடம் பண்ணலனா எங்க அம்மா எனக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. Some people will say, if I don't memorize, my mother will not give me food. இதனாலே எனக்கு கிறிஸ்தவம் பிடிக்காம போயிடுச்சுன்னு ஒருத்தர் சொன்னார். One person said, for this reason, I don't like Christianity. ஆனா எனக்கு என்ன நடந்தது தெரியுமா? Do you know what happened to me? இந்த நியாயப்பிரமாணம் கிருபையாகிய அன்புள்ளவர் சத்தியமுள்ளவர் என்னை நேசிக்கிற இயேசுவின் இடத்துல என்னை நடத்தினது. This law led me to the Lord who is gracious to gracious. இன்னைக்கு அந்த கிருபையில வாஞ்சையா சந்தோஷமா மகிழ்ச்சியா இளைப்பாறி கொண்டிருக்கிறேன். Now I rejoice and gladly glad in that grace. அவர் உங்களை அடிக்க வரல, கண்ண குத்த வரல, உங்களை கண்டம் பண்றதுக்கு வரல. He has not come to condemn you. அவர் கந்தசாமி கிடையாது. He is not a god of condemnation. He is a god of grace. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராகி உங்களுக்குள்ள தங்கி இருக்கிற வந்திருக்கிற இயேசு அவர். He has come to dwell in you with grace and truth. Let's pray. அன்பின் ஆண்டவரே, Dear loving father, கடினமான பாதைகளிலே உம்முடைய பிள்ளைகள் போயிருக்கிறார். Your children have gone through a hard path. சில பேர் கண்டித்திருக்கிறார்கள், சில பேர் இவர்களை தூக்கி வீசி எறிந்து உதாசீனப்படுத்தியிருக்கிறார். Some of them have strictly led them and some of them thrown them away and despised them. ஆனால் கிருபையின் இயேசு என்னிடத்திலே வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று சொன்னீர். But the gracious Lord Jesus, you have told that I will not cast out anyone who comes to me. நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறார். We find that the law leads us to Christ as a guardian. யார் உங்களை கடினமா நடத்தி இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவின் இடத்துல இந்த கிருபையின் இரண்டாம் உடன்படிக்கையாகிய புதிய உடன்படிக்கையிலே. Whosoever led you harshly, it's okay, but to the second covenant and the new covenant, எல்லா நியாயப்பிரமாணத்தின் காயங்களும் ஆறுகிறது. Through this and all the wounds of the law will be healed. உங்கள் காயங்கள் ஆற்றப்படுவதை இந்த வேளையிலே
உணர்ந்து பெற்றுக்கொள்ளுங்கள். Receive your healing. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே இருக்கிறார். இங்கே விடுதலை உண்டு. The spirit of God is here and there is liberty here. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. In Jesus name we ask this Father. ஆமென். ஆமென்.